இந்த வீடியோல ஈஸியான தக்காளி உளுந்து சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை, 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 4 காஞ்ச மிளகாய். இப்ப தக்காளியை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்ப pan சோடா 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நம்ம எடுத்துக்க உளுந்துல 3 ஸ்பூன் போடணும். சின்ன ஸ்பூனுக்கு தான் 3 ஸ்பூன் அளவு போடணும். 3 தக்காளிக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க, கரெக்ட்டா இருக்கும். இப்ப தீய குறைச்சி வெச்சிட்டு உளுந்தை நல்லா வதக்கிக்கோங்க. லைட் brown கலரா வரும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப உளுந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. தீய கம்மியாவே வச்சு 10-15 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. தீய கூட்டி வைக்க வேண்டாம், தக்காளி உளுந்தெல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆகிரும். இப்ப எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா வதங்கிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜார்ல மூவ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தோசை இட்லிக்கெல்லாம் நல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.